எப்படி இருக்கிறீங்க, இதை செய்யாத அதை செய்யாதங்கிற கட்டுப்பாடான சூழலில், சரியாக சப்போர்ட்டான ஒரு சூழல் இல்லாத நிலையில் எப்படி வெற்றி கொள்வது, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது மாதிரி பல நேரங்களில் தோன்றும். சுதந்திரம் அப்படின்னால எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லாமல் எந்த சூழலில் இருந்தாலும் இதுதான் என்னுடைய சூழல் அப்படின்னு அந்த வரையறையை நம்முடைய மனதிற்குள் எடுத்துக்கொண்டு, இந்த வரையறைக்குள் என்னால் எந்த அளவு சுதந்திரமாக இருக்க முடியுங்கிற ஒரு சுதந்திர மென்டாலிட்டியை கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. புரிதல் அப்படிங்கிறது மற்றவங்க நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காம, இப்படிதான் என்னுடைய சூழல் இருக்கிறது, என்னை சுற்றி இப்படிதான் இருக்கிறார்களே, நான் புரிந்து கொள்கிறேன், நம்ம முன் வந்து அந்த புரிதலுக்குட்பட்டு நம்ம செயல்படுத்த முடிந்தால் நிச்சயமாக எந்த சூழலையும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு ஃபுட்பால் மேட்சோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபுட்பால் மேட்சில் கோல் போடணும்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய அணிக்குள்ளேயே அந்த கோலை போட்டுக்கிறது இல்லை, எதிரணியில் போய் தான் நம்ம கோல் போட முடியும். அப்போது எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, சிலர் உங்களுக்கு எதிரணியில் தான் இருப்பாங்க, ஆனால் உங்கள் அணியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களை நீங்கள் இணங்கண்டு இந்த கோலை போடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி கோல் போடுவீங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையுமே, எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அதனால் அது ப்ராக்டிக்கல் இல்லை. உங்களுக்கு யார் எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குற அதே நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களையும் நீங்கள் இனங்கொண்டு அந்த வட்டாரங்களையும் நீங்கள் உங்கள் மனதில் இருத்தி கொண்டால் நிச்சயமான முறையில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம உண்மையிலே இருக்கக்கூடிய கட்டுப்பாடை தாண்டி நம்ம கட்டுப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறோம். உண்மையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அதிகமான பிரச்சனைகள் இருப்பதாகவே மனது வந்து அதை எடுத்துக்கிறது, அதனாலேயே அந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம வெற்றி கொள்வது நமக்கு ஒரு இயலாத காரியமாகவே நினைப்பு வருது. யாரோ வந்து இந்த பிரச்சனைகளை நீக்கிவிடணும், என்னுடைய சூழல் மாறணும், என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை புரிந்து கொள்ளணும், அவங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறனால நம்முடைய உந்து சக்தி, நம்முடைய ஆற்றல் நம்ம வெளிக்கொண்டு வர முடியாமல் சுழன்று போயிடுறோம், சுருண்டு போயிடுறோம். ஒரு விவசாயி தன்னுடைய 3 கழுதைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு போயிறாரு. சரியான வெயில் அயற்சியில் கொஞ்சம் உறங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் அந்த கழுதைகளை கட்டி வைத்துட்டு நம்ம உறங்கலாம்னு நினைக்கும் போது அவர் கையில் 2 கயிறுகள் தான் இருக்குது, 2 கழுதையை கட்டிடுறாரு. இன்னொரு கழுதைக்கு என்ன செய்யலாம், இந்த கயிறு வேணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறத பார்க்குறாரு. அவர்கிட்ட உதவிக்காக போய் நிற்கிறாரு. அவர்கிட்ட விஷயத்தை சொன்ன உடனே அந்த ஞானி சொல்கிறாரு, என்கிட்ட கயிறு இல்லை, ஆனால் கயிறு வேண்டியது இல்லை அப்படிங்கிறாரு. அது புரியாமல் என்னன்னு சொல்லும்போது, உன்கிட்ட இருக்கிற அந்த 2 கயிறை வைத்து அந்த 2 கழுதைகளையும் நீ கட்டு, இது 3வது கழுதையை பார்க்குமாறு இதை செய். நீ இது மாதிரி செய்துட்டு அந்த 3வது கழுதையை, உன்கிட்ட கயிறு இல்லைன்னாலும் பரவாயில்லை, கட்டுவது போல் இந்த 2 கழுதையை நீ உண்மையான கயிற்றால் கட்டுவது போல் சும்மா நீ அதுக்கு ஒரு பாசாங்கு செய்தால் போதும், நீ போய் நிம்மதியாக உறங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு உண்மையிலே புரியலை, ஆனால் ஞானி இதை சொல்கிறதுனால இதில் நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்குன்னு, ஏதாவது ஒரு மாயசக்தி கூட இருக்கலாம்னு தனக்குத்தானே சொல்லி கொண்டவரா, அதே மாதிரியே வந்து தன்கிட்ட இருக்கிற 2 கயிறை வைத்து அந்த 2 கழுதையும் கட்டிட்டு அந்த 3வது கழுதையை கட்டுவதற்குள் பாசாங்கு மட்டும் செய்துட்டு அயற்சியில் உறங்கிட்டார். அவர் உறங்கி கண் விழித்து பார்க்குறாரு, அவரால் நம்பவே முடியலை, கட்டப்பட்ட அந்த 2 கழுதைகள் கட்டுண்டு கிடப்பது மாதிரியே அந்த கட்டப்படாத கழுதையும் அப்படி கட்டுண்டு கிடக்குது. உண்மையிலே ஆச்சரியப்பட்டவர் உடனே நான் ஞானிக்கு மனதிலே நன்றி சொன்னவரா அந்த 2 கழுதைகளையுமே கட்ட அவிழ்த்துட்டு அந்த 3வது கழுதை தான் கட்டப்படலையேன்னு சொல்லி நினைத்த மாதிரி அதை போன்னு சொல்லி அதை தள்ளி பார்க்குறாரு. ஆனால் அந்த கழுதை அந்த இடத்தை விட்டு நகர மறுக்குது, அந்த கழுதை நகரவே மறுக்குதுன்னு அவர் என்னென்னவோ சொல்லி உந்தி தள்ள பார்க்குறாரு, என்ன முயற்சி பண்ணுறாரு, ஆனால் 2 கழுதைகள் மட்டும் வேகமாக போகுதே தவிர அந்த 3வது கழுதை கட்டப்பட்ட மாதிரியே அப்படியே நிற்குது. திருப்பி அந்த ஞானியிடமே வருகிறார், ஏன்னா அவர் மனசில் நினச்சிக்கிட்டாரு, நீ ஞானி ஏதோ மாயசக்தியில் தான் கட்டு போட்டிருப்பார் போல், இப்போ அவர் தான் ஏதாவது மந்திரம் சொல்லி இந்த கட்டை அவிழ்க்கணும் போலன்னு நினச்சிட்டு அவர் அந்த ஞானிக்கிட்டேயே போகிறார். அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, நீ அந்த கழுதையை கட்டுவது போல் பாசாங்கு செய்தில்லை, போய் அந்த கட்டை அவிழு, நான் அந்த கட்டவே இல்லையே, நான் பாசாங்கு தானே செய்தேன், எப்படி அவிழ்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி.
கட்டளைங்கிறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், ஆனால் அந்த கழுதைக்கு தெரியாது. அந்த கழுதையை பொறுத்தவரை நீ இரண்டு கழுதைகளை கட்டுவதை பார்த்துக்கிட்டு இருந்தது, நீ மூன்றாவதை கட்டுவதாக பாசாங்க செய்யும்போது அது தன்னையும் அதே மாதிரி தான் கட்டப்பட்டிருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அந்த இரண்டு கழுதைகளை அவிழ்க்கிறது அது பார்த்ததே தன்னை இன்னும் அவிழ்க்கவில்லைன்னு நினச்சி அந்த இடத்த விட்டு நகராமல் மறுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ எப்படி கட்டுவது போல் பாசாங்கு செய்தியோ அது மாதிரி அவிழ்ப்பது போலவும் இப்போ நீ பாசாங்கு செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு ஏதோ புரிந்ததா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கட்டினது மாதிரியே அவிழ்ப்பது போலவும் பாசாங்கு செய்கிறாரு. அந்த கழுதையும் அந்த இடத்த விட்டு நகருது. இப்படித்தான் கட்டப்படாத ஏதோ ஒரு கயிறு அவிழ்க்கப்பட வேணும்னு அந்த கழுதையை நிற்குது. பல நேரங்களில் பல பிரச்சனைகள் நம்ம கற்பனையிலேயே நம்மை சுற்றி இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கும்போது அந்த இல்லாத பிரச்சனை நீங்கினால்தான் என்னால் நகர முடியும், மற்றவங்க எனக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறாங்க அவங்க அந்த கட்டுப்பாட்டை நீக்கினால்தான் என்னால் எதையும் செய்ய முடியும், எனக்கு இந்தந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டங்கள் நீக்கப்பட்டால்தான் என்னால் எதையும் செய்ய முடியும்னு சொல்லி நம் கற்பனையில் உருவாக்கின பல கற்பனை பிரச்சனைகளே நம்மை நகர விடாமல் தடுக்குது. உண்மையான பிரச்சனை எந்த ஒரு பூட்டுக்கும் எந்த சாவி இருக்குது என்பது போல உண்மையான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உங்களிடம் அதற்கான தீர்வு நிச்சயமாக இருக்கு. உங்களால் ஒரு தீர்வை ஒரு பிரச்சனைக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை அங்கே ஒரு பிரச்சனைங்கிறதே உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிறது தான் அதில் நிதர்சனம். இதை நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அமைதியாக இருந்து இந்த பிரச்சனைக்கு என் மனது என்ன தீர்வு தருது அப்படின்னு உங்களை நீங்களே நோக்கி பாருங்கள். உங்களால் எந்த ஒரு தீர்வும் வர முடியலைன்னு சொல்லி தீர்வுக்கும் வர முடியலைன்னு சொல்லி இருந்தால் நீங்கள் உங்கள் மனசில் அப்படின்னா இது அந்தளவு பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. இப்போது உங்களுக்கு அதற்கான தீர்வை உங்களால் எடுக்க முடியும். அது வந்து உங்களுக்குள்ள மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரும். மகிழ்ந்து மகிழ்விப்போம். குமுதம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.